वेलकम टू माय चैनल सुमतीस होम एंड किचन इनके वीडियो ले नम्म पाक इरुक्किरदु ओरु सिरप्पाना पदिवु दांग सोमवार प्रदोषत्त पत्तिने ओरु सिरप्पाना पदिवु दांग इनके पाक इरुक्कोम अदुक्कु मुन्नाडी एल्लारुम सेफा इरुंग स्टे होम स्टे सेफ सोमवार प्रदोषम எங்க வீட்ல இன்னைக்கு இந்த சோமவார பிரதோஷம் எப்படி வழிபாடு பண்ணோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூஜை அறை எல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டுருக்கேன் அடுத்ததா மத்த தீபங்கள் எல்லாம் ஏத்தி முடிச்சிட்டு கடைசியா பச்சரிசி மாவுல செஞ்ச அகல் நான் ஏத்திட்டு இருக்கேன் இந்த பச்சரிசி மாவுல செஞ்ச அகல் ஏத்துறதனால என்ன நமக்கு பயன்கள் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடன்கள் அத்தனையும் சீக்கிரமாவே தீரும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு இந்த பச்சரிசி மாவுல செஞ்ச அகல் வந்து நம்ம பிரதோஷ காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணனும் அதுக்கு முன்னாடி தயார் பண்ணி வைக்க கூடாது பிரதோஷ காலம் அப்படிங்கிறது 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும்ங்க சோ அந்த டைம்ல தான் இந்த மாவு நம்ம ரெடி பண்ணனும் இந்த தீபத்துக்கு முன்னாடி நான் வந்து எங்க வீட்ல பூஜை அறையில இருக்கக்கூடிய ருத்ராஷம் வச்சிருக்கேன் உங்ககிட்ட ருத்ராஷ மாலை இருக்குன்னா அத கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் ஏனா சிவன் அப்படினாவே ருத்ரன் தானே அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்களை வச்சு பிரதோஷ வேளையில பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பிரதோஷ நேரத்துல நமசிவாய அப்படிங்கற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை நாம ஜெபிக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் 7 தலைமுறைக்கு செய்த பாவங்கள் அதாவது பஞ்சமா பாதகங்கள் அப்படினு சொல்லுவாங்க அது எல்லாமே அழிஞ்சு போகும் இப்ப சோமவார பிரதோஷத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் சோமவார பிரதோஷம் அப்படினா அதுல சோமன் அப்படிங்கற சொல் சிவனை குறிக்கக்கூடிய சொல்லுங்க சோமவாரம் அப்படினா திங்கட்கிழமை சோ சிவனுக்கு உகந்த தினம் அதனால தான் சோமவார பிரதோஷம் அப்படினு சொல்றோம் இந்த சோமவார பிரதோஷம் தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் அதே போல வேதநாயகன் திருநீலகண்டனை பிரதோஷ காலத்துல நம்ம வழிபடுறதுனால என்ன தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் நீங்கும் அப்படினு ஞான நூல்கள் சொல்கிறது சிவாலயங்களுக்கு வந்து நம்ம போனும்னாவே நந்தியோட காதுல நிறைய பெண்கள் தங்களோட கஷ்டங்களை சொல்லி வணங்கறத நம்ம பாத்துறோம் அதுலயும் இந்த பிரதோஷ நாள்ல நந்தியிடம் போயிடு அதிகமான வேண்டுகோள் எல்லாம் வைப்பாங்க காரணம் என்னன்னா பிரதோஷ வழிபாடு இந்த மாலை நேரத்துல வரதுனால சிவனையும் நந்தியையும் ஒரு சேர வழிபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த சிறப்பான நேரம் இந்த பிரதோஷ நேரம்ங்க நம்பிக்கையோட நமசிவாய அப்படிங்கற இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை மனதார ஜபித்து பிரதோஷ காலத்துல நந்தியம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கிட்டு அதே சமயம் எம்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய பூஜையிலும் கலந்துக்கிட்டு இறைவன வழிபட்டா நினைத்தது நடக்கும் தீவினை அகன்று நன்மைகள் பெருகும் பொதுவா பிரதோஷ காலத்துல நிறைய சிவாலயங்கள்ல பக்தர்கள் வந்து சோம சூக்த பிரதட்சணம் அப்படினு ஒன்னு செய்வாங்க இது செய்யிறதுனால என்ன நமக்கு பலன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்குமாங்க பிரதோஷ நேரத்துல மட்டும் தான் சிவபெருமானை வந்து இந்த முறையில வளம் வந்து இந்த சோமசூக்த பிரதட்சணம் செய்றாங்க அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா அபிஷேக நீர் விளக்கூடிய கோமுகி தீர்த்த தொட்டியை வந்து மய்யமா வச்சிட்டு வளம் இடமாக இடம் வளமாக மேற்கொள்ளப்படக்கூடிய பிரதட்சண முறைதான் இந்த சோமசூக்த பிரதட்சணம் அப்படினு சொல்லப்படுது பிரதோஷ காலத்துல சோமஸ்கந்த மூர்த்தியை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா குடும்ப உறவுகள் மேம்படும் சோமஸ்கந்த மூர்த்தினா சிவபெருமான் பார்வதி தேவி முருகன் இவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்ப சகிதமா காட்சி அளிக்க கூடிய ஒரு ரூபம் தாங்க சோமஸ்கந்த ரூபம் அப்படினு சொல்லுவாங்க அதே போல இந்த நேரத்துல நடராஜ மூர்த்தியை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் அப்படினும் சொல்லப்படுது சிவ தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சேர்த்தாம உணவு உட்கொள்வது ரொம்ப சிறப்பு அரிசியால செஞ்ச உணவு சாப்பிடாம ஏதாவது கோதுமை தானியத்தால செய்யப்பட்ட உணவு எடுத்துக்கிறது இன்னும் விசேஷம் அதிக பலனையும் தரப்படும் அதேபோல பிரதோஷ காலத்துல நந்திக்கு காப்பரிசி அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து நிவேதனம் செய்யிறது ரொம்ப சிறப்புங்க அது என்னங்க காப்பரிசி அப்படினலாம் யோசிக்க வேண்டாம் பச்சரிசி பயத்தம்பருப்பு இது ரெண்டையும் ஊற வச்சிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதோட வெல்லம் தேங்காய் பூ சேர்த்து தயாரிக்கிறது தாங்க காப்பரிசி இந்த காப்பரிசி நந்தியம் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு அதனால அவரை ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவரோட காதுல சொன்னோம்னா கண்டிப்பா நந்தியம் பெருமான் செவிசாய்ப்பார் அதோட மட்டும் இல்லாம எம்பெருமான்ட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் வேணாங்க இப்ப எங்க வீட்ல இன்னைக்கு பிரதோஷத்துக்கு நான் என்னென்ன நைவேத்தியம் வச்சேன் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிருந்தேன் அதே போல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா 108 முறை ஜெப பாராயணமும் பண்ணியாச்சு
அதுக்காக வில்வ இலைகளை பயன்படுத்தி நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் நெய்வேத்தியத்துக்கு வச்ச பொருட்கள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் இறைவனுக்கு உள்ளன்போடு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். இந்த பூஜை முடிஞ்சு தீபம்லாம் வந்து அமைதிப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த பச்சரிசி மாவை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாவை லைட்டாக காய வச்சுட்டு அதை வந்து எறும்புகளுக்கு தீனியாக நம்ம கொடுத்துடலாம். எறும்புகளுக்கு தானம் செய்கிறதுங்கிறது கோடி கோடி புண்ணியங்களை வந்து நமக்கு சேர்க்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்களும் இனிமே வரக்கூடிய சோமவார பிரதோஷத்தை தவறாமல் வீட்டில் கடைபிடிங்க. ரொம்ப எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் எம்பெருமானுக்கு இந்த பூஜையை பண்ணுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அகன்று நல்ல முறையில் எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறணும் அப்படிங்கிற வேண்டுதலோட நான் இன்றைக்கி பதிவை முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.